திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் பகுதியில் வசிப்பவர்தான் அரபு அலி. வயது 30. இவர் வேடஞ்சந்தூரில் உள்ள ஒரு இறைச்சி கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவியின் பெயர்தான் ஜாஸ்மின். ஜோதிலட்சுமி என்பது இவரது ஒரிஜினல் பெயர். 8 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் இரண்டு பேருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர். தற்போது இந்த தம்பதிகளுக்கு 2 மகன்களும் உள்ளனர். காதல் திருமணம் செய்த ஜோதிலட்சுமி அந்த உறவை மதிக்காமல் வேறொருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டுள்ளார். அவருடனே வீட்டை விட்டு வெளியேறி சில நாட்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு மீண்டும் தன்னுடைய கணவரான அறுபலியிடமே ஜோதிலட்சுமி திரும்பி வந்துள்ளார். மனைவியான ஜோதிலட்சுமியை அறுபலி மன்னித்து ஏற்றும் கொண்டுள்ளார். ஆனால் ஜோதிலட்சுமியோ அறுபலியை தொடர்ந்து ஏமாற்றியும் வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில்தான் நேற்று மதியம் அறுபலி வீட்டிற்கு சாப்பிட வந்துள்ளார். அவர் வீட்டிற்குள் நுழைந்ததுமே ஜாஸ்மின் யாரிடமோ செல்போனில் பேசி கொண்டிருந்தாராம். அறுபலியை பார்த்ததுமே டக்குன்னு அந்த போனை கட் செய்து விட்டாராம். இதனால் சந்தேகப்பட்டவருடைய கணவரான அறுபலி செல்லை கூட நான் பார்த்து விட்டு தரேன் என கேட்டிருக்கிறார். உடனே அவசர அவசரமாக ஜோதிலட்சுமி அவர் பேசிய அந்த எண்ணை அளித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அறுபலி ஜாஸ்மினிடம் கேட்டுள்ளார். மறுபடியும் தம்பதிக்குள் தகராறும் வெடித்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அறுபலி ஆடு வெட்ட பயன்படுத்த வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்து ஜாஸ்மினின் தலையில் அறுத்துள்ளார். பிறகு கை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இரத்த வெள்ளத்தில் அலறி விழுந்த ஜாஸ்மினை அக்கம்பக்கத்தினர் மீட்டு வேடஞ்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை மட்டுமே தரப்பட்டது. பிறகு உடனடியாக மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனிடையே அறுபலியை வேடஞ்சந்தூர் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.